நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி தோட்டம்னு போட்டோம் அப்படின்னாலே கட்டாயமாக 2 கொடிக்காயாவது போடுவோம். அது பாகக்காயாக இருக்கலாம், அவரைக்காயாக இருக்கலாம், பீக்கங்காயாக இருக்கலாம், பூஷணிக்காயாக இருக்கலாம், சுரக்காயாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம மித்த செடியோடு கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெண்டைக்காயோடையோ இல்லை கத்திரிக்காயோடையோ ரோஜா செடியோடையோ இந்த கொடிக்காய்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடிக்காய்களில் 10 மடங்கு நமக்கு பூச்சியோட தாக்குதல், பூச்சியோட தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட இலைகள் ரொம்ப ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பூச்சிகளுக்கு. இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற இந்த ஃபர்டிலைசரை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செடி வந்து அந்த விதை போட்டு ஒரு அடி வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம கொடுக்கலாம். 4-5 தடவை, 3 நாளைக்கு 1 தடவை, 4 நாளைக்கு 1 தடவை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது கொடுத்துட்டு வரும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வர இலைகள் எல்லாமே நல்லா உறுதியாக வரும். அந்த பூச்சிகள் வந்து கடிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக வரும். இது வந்து யார் எனக்கு பரிந்துரைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு பாப்புலரான வேளாண் பொறியாளரால் தான் அது பரிந்துரைக்கப்பட்டது. இது நான் கொடுத்தபோது எனக்கு பெரிய வித்தியாசம் வந்து தெரிஞ்சுது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது என்ன ஃபர்டிலைசர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. போன 4-5 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேளாண் பொறியாளர் சொன்ன ஒரு உரம் வந்து நான் போட்டிருந்தேன். மழைக்கு அப்புறமா நம்ம செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபர்டிலைசர். அதை கொடுக்கும்போது செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பூச்சியும் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், தர ஃபுல்லாக அந்த ட்ரெயின் பூச்சி வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நான் மாடி தோட்டத்தை திறந்த உடனே அந்த தோட்டம் அந்த தரம் முழுக்கவே இந்த ட்ரெயின் பூச்சியாக இருந்தது. எல்லா ட்ரெயின் பூச்சியும் அந்த மண்ணுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்னெயிலு ஸ்லக்கு எல்லாமே கூட வெளியே வந்துருச்சு. ஸோ நான் ஈஸியாக மேனுவலாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டேன் எல்லாத்தையும். ஸோ வந்து இன்னி காலையில் 4-5 இப்படி வருது, பட் தொடர்ந்து வந்து அது வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. அந்த என்ன ஃபர்டிலைசர்னு நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு போய் பார்த்து நீங்கள் உங்கள் மழைக்கு அப்புறமா, அவங்க ஊரில் மழை பெஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபர்டிலைசரை பயன்படுத்துங்க. இது வந்து இன்றைக்கி பூத்த பூதா. இது இந்த பூச்செடிகளுக்கும் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நல்ல பிரைட்டான ஃப்ளவர்ஸு, நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸுமே கூட வந்து வரும் உங்களுக்கு. இன்றைக்கி பூத்திருக்க பூவை பார்த்துட்டு அந்த ஃபர்டிலைசரை போய் பார்க்கலாம். உங்களுக்கு இதை பார்க்க வேணாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கழித்து போய் பார்த்துக்கோங்க. ஏண்டா கோமா மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அத்திப்பழம் மரத்தில் காய்கள் 2 பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுதாங்க அந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம எப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இன்னும் பழுக்கணும், இன்னும் பழுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் சுவையாக இருக்கும். இப்போயே சாப்பிட்லாம், பட் இன்னும் சுவையாக இருக்கும். இதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு துணியை போட்டு மேலே கட்டிடுவேன் இந்த ஸ்டேஜில். இல்லாட்டின்னா பறவைகள் வந்து கொத்திரும். அணில் சாப்பிடாது. எனக்கு வந்து அணில் சாப்பிடுமா இருக்கலாம், பட் எங்கள் வீட்டில் அணில் சாப்பிடலை. பறவைகள் தான் வந்து அப்படியே கொத்தி சாப்பிட்றோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து அப்படியே கட்டி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அது சரியாக பழுக்காது. கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு கட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு மேலே வந்து அப்படியே மூடிடலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் காட்டன் கிளாத்து தான் வச்சு மூடியிருக்கேன். இந்த மாதிரி தான் காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிருவேன். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துரும், ரொம்ப குயிக்காகவே பழுத்துரும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்பெஷலி நீங்கள் பெண் பிள்ளைங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்து நம்ம அந்த அத்திப்பழத்தை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குழந்தைங்க. நம்மளுமே கூட சாப்பிட்லாம், பெரிய வளர்ந்த பெண்கள் கூட வந்து நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் நிறைய அயனும் இருக்குது, அவ்வளோ வந்து அயன் இருக்குது இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நான் வாங்கி வச்சு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு குறைந்தபட்சம் 300 காய் நான் பறிச்சிருப்பேன், 300 பழம் பறிச்சிருப்பேன். அதில் 100 பழம் வந்து பறவைகள் சாப்பிட்டு போனதோ அது தனியாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும். கட்டாயம் வாங்கி வச்சு விடுங்க. இந்த அத்தி மரத்தை மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கணும்னு நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் லிங்க் தரேன். அதுலேயே நம்ம வந்து ஒரு கிவ் அவேவும் பண்ணிடலாம். இதை பார்த்துட்டு இதில் நல்ல அழகான ஒரு கமெண்ட் கொடுங்க. அதில் 2 பேர்த்துக்கு நம்ம வந்து மேரிகோல்டோட விதைகளை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுதாங்க அந்த ஃபர்டிலைசர். இது வந்து நான்
நான் முதலே சொன்ன மாதிரி அந்த விதை போட்டு அந்த செடி வந்து ஒரு ஒரு அடிக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வர்றேன். நான் நாலு தடவையோட நிப்பாட்டிடல, ஏன்னா எனக்கு வந்து இந்த கொடிக்காய்களில் வந்து ரொம்ப பயமானது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள், ஸ்பெஷலி இந்த கம்பளி பூச்சி இது மாதிரிலாம் வந்தால் பயங்கர டார்ச்சராக இருக்கும் எனக்கு. அதனால் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாக இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து இலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உறுதியாக இருக்குது, இது தம்பட்டை அவரையோட இலைகள். ஸோ வந்து பூச்சி எதுவுமே வரவே இல்லை. தம்பட்டை அவரைக்கு மட்டும் நான் கொடுக்கல, இந்த கொத்தமல்லிக்கும் கொடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட இலைகளும் ரொம்ப மென்மையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலத்தில் அது நிறைய பூச்சியோட தாக்குதலும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து கொத்தமல்லிக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மொச்சை அவரை போட்டிருக்கேன், அதுக்கும் வந்து நான் கொடுத்தேன். இதுக்கு வந்து நமக்கு ஒரே 1 ரூபா மட்டும் இருந்தாலே போதும், பெருசாக வந்து நமக்கு காசு அப்படின்னு இதுக்கு தேவையில்லை. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசரில் ஒரு 10% ஃபர்டிலைசர்ஸ் வந்து நாற்றம் அடிக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது மனமாக இருக்குங்க. ஒரு 2-3 நாளைக்கு மாடித்தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலே நல்ல ஒரு மனம் இருக்கும். இதை வந்து நம்ம தரை வழியாகவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போதும் வந்து இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குங்க, அந்த எலும்புகளை எப்படி பலப்படுத்துது அது மாதிரி இந்த இலையை வந்து பலப்படுத்தும். ஸோ வந்து நம்ம ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம், தரை வழியாகவும் கொடுத்துட்டு வரலாம். இதுக்கு வந்து 2 பொருள் தான் நமக்கு வந்து தேவை. எலுமிச்சம்பழ தோல், அந்த எலுமிச்சம்பழ தோலை வந்து நம்ம இப்போ இன்றைக்கே நம்ம கட் பண்ணிவிட்டு இன்றைக்கே யூஸ் பண்ணாமல் ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு வச்சுருங்க. ஒரு நான் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணேன், நிறைய பேருக்கு லெமன் ரைஸ் பண்ணேன். ஸோ வந்து என்கிட்ட பாருங்கள் ஒரு 10 லெமன் கிட்ட யூஸ் பண்ணேன். அந்த லெமனோட தோல் இந்த வந்து சரியாக வந்து லைமாக இருந்தது, அது முழுசாக பழுக்கலை, பரவாயில்ல, நீங்கள் பழுத்ததாக கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் ஓகே. இது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே குழஞ்ச மாதிரி இருக்கும், இந்த எலுமிச்சம்பழம் ஒரு மாதிரி வீணாக போய் குழஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கரு, இப்போ வந்து ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு முட்டை சரியாக இருக்கும், வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுக்கணும். சரி, உங்களுக்கு வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 10 எலுமிச்சம்பழம் அப்படின்னா நம்ம நல்லா 2 பிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் சுண்ணாம்பு எடுத்துக்கலாம், நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு. அது சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாக் பீஸ், ஒரு 2 சாக் பீஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முட்டை ஓடையும் போட்டுட்டேன், அப்புறம் வந்து முட்டையோட வெள்ளைக்கருவையும் போட்டேன், மஞ்சள் கரு வந்து நான் போடலை. இந்த வெள்ளைக்கருவில் கால்சியம் நிறையா இருக்கும், அந்த லெமன் வந்து அந்த கால்சியத்தை தூண்டிவிடும். ஸோ லெமனும் வந்து கால்சியம் நிறையாவே இருக்கும், லெமன் தோல்லையும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து நல்லா பலப்படுத்தும். நீங்கள் இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் சுண்ணாம்பு கூட பயன்படுத்தலாம். நல்லா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராம் சுண்ணாம்பு இல்லை 10 கிராம் 12 கிராம் சுண்ணாம்பு இது வந்தால் சரியாக இருக்கும். பட் இது கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது செடிகளுக்கு எல்லா விதத்துலையும், ஓவராலேயுமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் 20 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் இதை வந்து கலந்துக்கிறேன். நிறையா கலந்துக்கல, ஒரே 1 ஸ்பூன், நல்லா நிறையா அந்த ஸ்பூன் நிறைய எடுத்து நான் 1 ஸ்பூன் மட்டும் நான் இந்த தண்ணியில் கலந்துக்கிறேன். 20 லிட்டர் தண்ணிக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இதை வந்து நீங்கள் தரை மண்ணுக்கும் கொடுங்க, இலைகள் மேலேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது வந்து சொரக்காய்க்கு, பீக்கங்காய்க்கு, பாகக்காய்க்கு, அவரைக்காய்க்கு, மொச்சைக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. கொடிக்காய்கள் எல்லாத்துக்குமே கொடுங்க. தக்காளி மாதிரி செடிகளும் மென்மையாக இருக்கும், அதுக்குமே நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வரலாம். இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கிவ்அவே இந்த பதிவில் இருக்குது, இப்போ பார்க்கலன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன கிவ்அவே அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.